கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாய் இந்த ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரைக்கு அவர் கண்ணின் மணி போல நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய தோளில் மேலே நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரை உயர்த்த எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க. எங்களோடு சேர்ந்து கர்த்தரை உயர்த்தலாமா? வாருங்கள், சேர்ந்து இணைந்து கர்த்தரை உயர்த்துவோம். தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவன் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவன் பார்த்துக் கொள்வதா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயீரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருப்பீரே. சொல்லுவோ, யெகோவாயீரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. பள்ளத்தாக்கில் நடந்திருக்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் பயப்படும், அவன் நம்முடைய தோளின் மேலே வைத்துக் கொண்ட தேவன், நம்மை சுமந்து கொண்ட ஆண்டவர். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் எனக்கு பயமில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் எனக்கு பயமில்லை. எனக்கு ரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிடமாட்டே. எனக்கு ரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிடமாட்டே. யெகோவாயீரே எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயீரே எங்கள் தேவன், ஓ என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கமான நேரங்களிலே எங்களை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தவரே, உம்மை நாங்கள் துதிப்போம். நெருக்கத்திலே கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க, அவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், I will not shake. ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவாயீரே எங்கள் தேவன், தேவைகள் யாவோ சந்திப்பீரே. யெகோவா ராபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுவோ, யெகோவாயீரே எங்கள் தேவன், தேவைகள் யாவோ சந்திப்பீரே. யெகோவா ராபா எங்கள் தேவன், எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவரே. அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர், அவர் நமக்கு பலனை கொடுக்கிறவர். அவர் யூதராஜ சிங்கமானவர்,
அவர் வெற்றியை தருகிறவர். ஆமென். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை கன ஞானம் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. ஓ நீரே பாத்திரர் நீ, அவர் துதிக்கு எல்லாம் பாத்திரர் ஆண்டவரே, எங்க கணத்துக்கெல்லாம் நீங்க பாத்திரர் ஆண்டவரே. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திர ரேவர் தியோலோட். எல்லா கணத்துக்கும் எல்லா துதிக்கும் எல்லா மகிமையும் ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம் என்று சொல்லி அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. சொல்லுவோ, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் மகிமைப்படுத்துவோ. நீர்பாத்திரரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி பரிசுத்தரே, உம்முடைய மகிமையான பிரசன்னம் இறங்கி வரட்டுமே. ஓ ஹல்லேலூயா தேவ மகிமை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சஞ்சனங்களும் தவிப்பும் ஓடி போவதால் நித்திய மகிழ்ச்சி உடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக எங்களை உயர்ந்த அடைக்கலங்களில் வைக்கிறவர், உம்முடைய காருணியத்தினாலே எங்களை உயர்த்துகிறவர், உம்முடைய கிருபையினாலே எங்களை மறைத்துக் கொள்கிறவர், உம்முடைய கிருபை எங்களை சொல்லி கொள்வதாக. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்மை நாங்கள் உயர்த்த 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 எங்களை இருதயங்கள் எல்லாம் மகிழுது ஆண்டவரே. ஒருவேளை துக்கத்தோடு வியாதியோடு வியாகுலத்தோடு கைவிடப்பட்ட நிலைமையில இந்த சத்தம் எங்கெல்லாம் துணிக்கிறதோ, உடைய ஜீவன் இறங்குவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய பிரசன்னம் கடந்து வருவதாக, உடைய சுகமாக்குற வல்லமை, உடைய விடுதலை நிறைந்த வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா எல்லா போராட்டங்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு அசுத்த கிரியைகள் ஆண்டவரே, பயத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியும் என்று சொன்னீரேன், கட்டுகள் விலகும் என்று சொன்னீரேன். இப்பொழுது கட்டுகள், இப்பொழுது நுகங்கள், இப்பொழுது நுகத்தடிகள், சத்துரு வைத்த கண்ணி இயேசுவி நாமத்தில் முறிந்து விழுவதாக. நன்றி பரிசுத்தரே, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி. இதை பார்க்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருடைய கூடாரத்திலும் மகிமின் பிரசன்னத்தை நீர் வைத்துக் கொண்டே இருப்பதற்காக நன்றி. சில தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறீங்க. மீகா சொன்னதை போல தடைகளை உடைத்து உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நீ நடத்துகிறீங்க, கரை சேர பண்ணுகிறீங்க. உமக்கு சோத்திரம், நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்து வெறுமையாக்குகிறோம்,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை, இவ்வளவு நேரம் கர்த்தரை துதித்தோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இந்த நாளிலும் நான் கடந்த வாரத்தில் துதியை குறித்து நான் பேசினேன். ஷாபாஸ், அது வெற்றியை குறிக்கிறது அந்த துதி. இந்த நாளிலும் இன்னொரு துதியை குறித்து நாம் சொல்லப்போகிறோம். 11 அர்த்தங்கள் இந்த துதியை குறித்து இருக்கிறது. அதில் ரெண்டாவது அர்த்தம் ஹலால். அப்படின்னா இது என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றினதை குறிக்கிறது. வாசிங்களேன் சங்கீதங்களின் புஸ்தகம் 26 அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நம்ம இப்போ வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். சங்கீதக்காரன் அழகா சொல்கிறான், கர்த்தாவே என் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி. எதுக்கு துணிக்க பண்ணுகிறார் அப்படின்னா, உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக. அப்போ இந்த ஹலால் அப்படின்னு சொன்னா என்ன ரகசியம், இந்த துதியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், தேவனினுடைய வாழ்க்கையில அதிசயம் பண்ணினார். என்ன அதிசயம் பண்ணினார், ஒரு இக்கட்டில் இருந்த எனக்கு, நான் வெளிவர முடியாத சூழலில் இருந்த எனக்கு என் சிறையிருப்பை என் ஆண்டவர் மாற்றினார். அதுதான் அந்த அதிசயம். இப்போ ஒரு மரண படுக்கை, ஒரு வியாதி, ஒரு இழப்பு, ஒரு ஏமாற்றம், இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தேவன் அந்த சிறையிருப்பிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய விடுதலை ஆக்கி கொண்டு வந்து ஆலயத்தில் விடுகிறார் பாருங்க. அப்போ நம்ம சொல்லணும் அந்த துதி, அதுக்கு பேர் தான் சிறையிருப்பை மாற்றினதற்காக கர்த்தரை துதிக்கணும். யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். தாவீதின் சிறையிருப்பையும் தேவன் மாற்றினார். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அதாவது யூதா புத்திரர் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். யூதாவை பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து, எல்லாரும் பாபிலோனுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அங்கிருந்து சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் யூதா அப்படின்னா துதிக்கிறவனை ஆண்டவர் திரும்ப எழுப்பி கொண்டு வந்தார். அதுதான் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார். அதை தான் நம்ம துதிக்கிறோம். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக சிறையிருப்புகளை நம்ம பார்த்துருக்குறோம். உங்கள் முன்னாடி நின்று பிரசங்கி பண்ணிட்டு இருக்கிற, நான் ஒரு பான் கிறிஸ்டியன், நான் ஒரு பரம்பரை கிறிஸ்தவன் தான், ஆனாலும் பல சிறையிருப்புகள் என்னுடைய வாழ்க்கையில். 6 நாட்கள் இதை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஏதோ பாடுவோம், ஏதோ கர்த்தரை ஆராதிப்போம், நல்ல பாட்டு ரொம்ப பிடிக்கும், இசை வாசிக்கிறது பிடிக்கும். நான் என்ன நினச்சிட்டேன், நம்முடைய கிறிஸ்தவரம் அப்படின்னு சொன்னால் இசை வாசிப்பது கர்த்தருக்கு பிரியம் போல இருக்கு, பாட்டு பாடுகிறது கர்த்தருக்கு பிரியம் போல இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு பாவம் ஒரு சின்ன இடத்துல என்னுடைய வாழ்க்கையில் ஒட்டி கொண்டு இருக்கிறதுனால, ஒருவேளை உதட்டின் அளவில் கர்த்தரை துதிக்கலாம், உற்சாகப்படுத்தலாம், பரவசப்படுத்தலாம், எமோஷன் ஆகலாம். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் ஆகிறாங்க, அதை உணரலை. ஆனால் ஒரு நாள் வந்தது என்னுடைய வாழ்க்கையில், 1999 என்னுடைய தகப்பன், செப்டம்பர் 15 என்னுடைய தகப்பனை நான் இழக்க நேர்ந்தது. அப்பொழுது ஒரு மிகப்பெரிய இருள் என்னை மூடிக்கொண்டது. அவ்வளோதான், என்ன செய்வோம் என்று தெரியாது, என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு காரியம், எல்லாம் இருளடைந்து போயிருக்கிறது, ஒன்றும் தெரியாது. ஆனால் தகப்பன் வாழ்ந்த நாட்களிலே நாங்கள் அனுபவித்தது எல்லாம் கஷ்டங்கள், பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், வேதனை, நெருக்கம். ஆனால் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் அப்படியே மாற்றி அந்த நிலைமையில் மரித்து போகும்பொழுது நான் நினைத்தேன், ஐயோ தகப்பன் இருக்கும்பொழுதே இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு வேதனைகள், ஆனால் இனி நான் என்ன செய்ய போகிறேன், வாட் நெக்ஸ்ட். ஆனால் யோசித்து பார்க்கிற இந்த நாட்களில் கர்த்தர் அவைகளிலிருந்து எல்லாவற்றிலும் விடுதலை ஆக்கினார். எந்த கஷ்டமும் இல்லாமல் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வருகிறார். இதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரை துதிப்பேன். நான் அடிக்கடி சொல்வேன், நான் வாங்கின முதல் வாகனத்தில் நான் எழுதின ஒரு வசனம் நினைத்துருமா, தாழ்வில் என்னை நினைத்தவரை துதியுங்கள் எழுதி வச்சேன். ஏன்னா கர்த்தர் என்னை நினைத்தாரே, எங்கள் சிறையிருப்பெல்லாம் தேவன் மாற்றினாரே,
அதை நினைத்து ஆண்டவரை துதிக்கணும். இதுதாங்க ஹலால். இன்னைக்கு எத்தனை பேருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். என்றைக்கோ உலக மனுஷன் பார்ப்பாங்க உறவுகள் பார்த்ததை, இவன் என்னைக்கு மறிச்சு போவான், இந்த குடும்பம் எப்போ அழிஞ்சு போகும், ஆமீன், இவன் எப்போ வேலை இல்லாமல் போவான், நடுத்தருவுக்கு வருவான், எத்தனையோ பேர் நினைத்த அந்த நாட்களிலும் கர்த்தரை தூக்கி நிறுத்தியிருக்கிறாரு. அவரை துதிக்கணும். அந்த சிறையிருப்பை மாற்றினார். அழகாக போட்டிருக்கிறது. அவன் ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு கோடீஸ்வரன், ஊஸ்து தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேசத்துடைய கோடீஸ்வரன். அந்த அந்த ஊரில் போய் இறங்கி, எப்போ இந்த மாடு யார் விடுது, இந்த வேலைக்காரன் யார் விடுது அப்படின்னு கேட்டால், ஐயோ இதுக்கு எஜமான் யோபு அப்படின்னு சொல்லுவான். மினி கவர்மெண்ட் மாதிரி அவ்வளோ பேர் வாய்ந்த அந்த யோபு ஒரே நாளில் சொத்தை இழக்கிறான், சுகத்தை இழக்கிறான், பிள்ளை இழக்கிறான், எவ்ரி திங் லோஸ். ஆனால் யோபு தன் தேவனை இழக்கலைங்க. அவன் கத்தரை துதிக்கிறான். அவன் என்ன சொன்ன தெரியுமா? அவன் அறிக்கை பண்ணது, யோபு பக்தன் அறிக்கை பண்ணது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். தெரியும், ஒரு நாள் தேவன் என் சிறையிருப்பை மாற்றுவார். அப்பொழுது என் ஆண்டவரை இன்னும் நான் துதிப்பேன். அதனால தாங்க வேதம் சொல்லுகிறது, முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கத்தரை ஆசீர்வதித்தார். நீங்க நல்லா கவனிங்க, உங்க சிறையிருப்புல, ஆமீன், கத்தர் நடத்தினதற்கும் சிறப்பை மாற்றி நடத்தினதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள். அதெல்லாம் ஒவ்வொன்றா எண்ணி கத்தரை என்ன செய்யணும், துதிக்கணும், துதிக்கணும். அதற்காக தான் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட தருணங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆமீன். அதனால தான் ஆலயங்களில் வரும்பொழுது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது வெற்றி பாடல்கள், துதி பாடல்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடல்களை பாடணும். ஆண்டவரை துதிக்கணும். சும்மா ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் சும்மா வரக்கூடாது. அல்லேலூயா. ஹலால் என்பது பலிபீடத்தை சுற்றி வருகிறதல். சிறையிலிருந்து திரும்பி வந்தவர்கள் தங்கள் கைகளை கழுவி சுத்தம் செய்து, ஆமீன், சிறையிருப்பிலிருந்து வந்தவங்க நல்லா கவனிங்க, ஒரு சிறையிருப்பிலிருந்து மீட்டு கொண்டவங்க அவனை கழுவி அவனை சுத்தம் செய்து அவங்க பலிபீடத்தை, அந்த நாட்களில் பலிபீடத்தை அவங்க என்ன செய்வாங்க, சுற்றி வருவார்கள். மகிழ்ச்சியாக இருக்கும், கொண்டாடும். ஐயோ இவ்வளவு நாள் வெளியே வர முடியாமல் இருந்த இக்கட்டில் இருந்த நெருக்கத்தில் இருந்த அந்த உலகத்தை பார்க்காம நீங்கிட கைகளை கழுவுகிறே. தாவீது இப்படி பாடுறான், உன் பீடத்தை நான் சுற்றி வருவேன், ஏன் என் சிறையிருப்பு மாட்டினீங்க, என் கைகள் எல்லாம் கழுவி உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன். இதுதாங்க துதி. ஆமீன். நல்லங்க, நம்முடைய பாவமாகிய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஏசாயா 61:1 சொல்லப்பட்டிருக்கு, பாவம் என்ற சிறையிருப்பு. அடுத்து போட்டிருக்கிறது, வியாதி என்ற சிறையிருப்பு. நீங்கள் பாருங்கள், எத்தனையோ பேர் சமீபத்தில் ஒரு பட்டணத்தில் ஒரு மனுஷன் இப்படி சொன்னார், 10 லட்சம் ரூபாய் என்கிட்ட பணம் இருக்குது, என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க, எனக்கு ஆக்சிஜன் கொடுங்க, எனக்கு ஒரு 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 பெட்டை கொடுங்க, 10 லட்சம் ரூபாய் கேஷ். பெட்டு இல்லை, பணம், ஒன்றும் செய்ய முடியல. ஐயா, பணத்தை கொண்டு அவன் சுகத்தை வாங்க முடியும் என்று சொல்லி நினைத்தான். முடியல, முடியல. அங்க இருக்கிறவங்கலாம் பார்த்து சொன்னாங்க, ஐயா ஜிஹெச்சுக்கு போங்க ஐயா. போனாங்க, ஏதோ ஒரு இடம் கிடைச்சது. அவன் சொல்ற அந்த பணத்தை கொடுத்து, ஐயா இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. அங்க சொன்னாங்க, இல்லையா இதெல்லாம் இலவசம், இதெல்லாம் எவ்ரி திங் ஃப்ரீ. அதே போலதான் ஆண்டவர் வியாதி என்ற சிறையிருப்பை இலவசமாய் மாற்றியிருக்கிறார். ஆகினால் அவரை துதிக்கணும், ஆகினால் அவரை துதிக்கணும். எவ்வளவோ லட்சங்களை கொடுத்து பிரேதங்களாய் வெளியே வந்த அநேகர் எனக்கு தெரியும். ஆனால் உங்களை என்னையும் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு கத்தர் வைத்திருக்கிறாரே, அதற்காக கத்தரை துதிங்க, அதற்காக கத்தரை துதிங்க. அது மாத்திரமல்ல, ஆமென், கடனாகிய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆமீன், எதிர்ப்புகளாகிய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றியிருக்கிறார்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இத்தனையோ ஒரு பார்வோன் வந்தான் யோசபாத் வந்தான் யோ யோசபாத்துக்கு விரோதமாக ஐந்து ராஜாக்கள் கூடினார்கள் எதிர்ப்புகள் இருந்தது பெலிஸ்தர் ஒரு பக்கம் கோலியாத் ஒரு பக்கம் எல்லா எதிர்ப்புகள் இருந்தது ஆனால் எல்லா எதிர்ப்புகளின் சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றினார் ஆமென் வேதம் சொல்கிறது எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் எனக்கு விரோதமாய் கூடுகிறார்கள் ஒருவேளை சத்ரு எப்போ விழுந்து போவான் கண்ணி வைக்கலாம் மறைமுகமாக ஆனால் அந்த கண்ணியெல்லாம் தெரிபட பண்ணினாரே அதற்காக கர்த்தரை துதிக்கணும் அதுதான் ஹலால் நம்முடைய சிறையிருப்புகளெல்லாம் மாற்றினாரே ஆமென் நல்ல கூடிங்க அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் நீங்கள் நல்லா கவனிக்கணும் 16 25 வசனத்தில் அங்கே போடப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் கொண்டு வந்து அடித்து துன்புறுத்தி சிறைச்சாலில் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க கைகள் கட்டப்பட்டிருக்கிறது கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது ஆமீன் ஆனால் அவர்கள் கட்டப்பட்டவைகளை பார்க்கல கட்டவிழ்கிற தேவனை பார்த்தார்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டாம் நீங்கள் உங்கள் சிறையிருப்பை பார்க்காதீங்க சிறையிருப்புகிற மாற்றுகிற தேவனை பார்த்து துதியுங்கள் அவங்க அதை தான் செஞ்சாங்க அவங்க என்ன என்ன குற்றம் செஞ்சாங்க கர்த்தரை அறிவித்தாங்க அதற்காக தண்டனை ஆமீன் இனி காலம் அப்படி தான் வரப்போகுது இயேசு பற்றி சொன்னால் நம்மளை கல்லறிவாங்க இயேசு பற்றி சொன்னால் ஆமீன் இப்போ பாருங்கள் சமீபத்தில் ஆமீன் ஆராதனைக்குள்ளேகவே நடந்து கொண்டிருக்கும் போதே காவல்துறை உள்ளே வருகிறாங்க இதுதான் இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளை கர்த்தர் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஆமீன் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க எவ்வா என் தேவனை கட்ட ஒருவராலும் முடியாது ஏன்னா அவர் கட்டவிழ்கிறவர் அவர் கட்டினா ஒருத்தரும் திறக்க அவர் கட்டினா ஒருத்தரும் அவுக்க முடியாது ஆகையினால தான் கட்டப்பட்ட சிறையிருப்புகளை பார்க்கல சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைய பண்ணுகிற தேவனை பார்த்தார்கள் அதனால தான் அவங்க பாடி துதி செஞ்சாங்கன்னு போட்டிருக்கேன் அப்போ அவங்க ஹலால் எங்கள் சிறையிருப்பை நீங்கள் மாற்றுவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதிச்சாங்க இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தரை துதிக்கணும் உங்கள் வியாதி என்ற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் ஆமீன் உங்கள் பாவமாகிய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் உன் குடும்பத்தின் சாபமாகிய சிறையிருப்பை மாற்றுவார் உன் குடும்பத்தின் வேதனையான சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் அதற்காக கர்த்தரை துதிக்கணும் துதிப்போம் ஆண்டவரே இன்னும் துதிப்பேன் இன்னும் நான் துதிப்பேன் ஆண்டவரே நான் துதித்து கொண்டே இருப்பேன் உன் பீடத்தை சுற்றி சுற்றி வருவேன் சொல்லி கர்த்தரை துதித்து பாருங்களேன் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் அப்போது ஹலால் அப்படி என்ன ஹலால் அப்படின்னா துதி இந்த துதியினுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால் சிறையிருப்பை மாற்றினதற்காக கர்த்தரை என்ன செய்யணும் துதிக்கணும் துதிக்கணும் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் தன்னுடைய சிறையிருப்பை மாற்றினதுனால தான் தன் சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தரை என்ன செஞ்சாங்க துதித்தாங்க இன்றைக்கும் உங்களுடைய சிறையிருப்பு உங்களுடைய பாவமாகிய சிறையிருப்பு வியாதி என்ற சிறையிருப்பு கடன் பாரம் என்ற சிறையிருப்பு ஆமீன் ஹாலிலு எதிர்ப்பு என்ற சிறையிருப்புகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார் அதற்காக கர்த்தரை துதியுங்க ஒருவேளை ஐயோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை பிரதர் என்னால் துதிக்க முடியல ஏன் நினைச்சு என்னை சுற்றி நெருக்கம் வியாதி வறுமை போராட்டம் பிரச்சனை ஏன் இந்த பிரச்சனையில் துதிக்கக்கூடாது கர்த்தரை துதித்து பார் அற்புதத்தை தேவன் செய்வார் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க சேர்ந்து அப்படியே ஆண்டுடைய நாமத்தை ஓ துதிப்பதே தகுதி அல்லோ துதித்திடுவேன் இயேசுவை சொல்லுவீங்களா துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் இயேசுவை மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தா பார்வை நிறைந்த தூய்மை தந்தா மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தா பார்வை நிறைந்த தூய்மை தந்தா கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தா கருணை நிறைந்த கரங்கள் தந்தா துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் இயேசு
ஒன்றை சொல்லுவோம் அப்பா எங்களுடைய தகுதியே உம்மை துதிப்பதுதான் ஹலால் என்று சொன்னால் எங்கள் சிறையிருப்பை மாற்றினவரே உம்மை துதிப்போம் இப்போ துதிச்சு பாரு உன் சிறையிருப்பு மாறும் இந்த நேரத்தில் துதித்து பாரு உன் வியாதியின் சிறையிருப்பு மாறுகிறது உன் போராட்டத்தின் சிறையிருப்பு மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இறங்குவதாக சிறையிருப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக உங்களுடைய நாவ கர்த்தரை துதிக்கட்டே கர்த்தரை துதிங்க ஹல்லேலூயா ஒவ்வொருவருடைய சிறையிருப்பு அப்படியே மாறட்டும் கத்தர் மாத்திர துதிங்க கட்டப்பட்டவைகளை அல்ல கட்டவிழ்கிற தேவனை நோக்கி பார் இன்றைக்கு கத்தருடைய அற்புதத்தை நீ பார்ப்பாய் ஆசீர்வதிங்கப்பா யாரெல்லாம் சேர்ந்து எங்களோடு இந்த ஹலால் துதி சிறையிருப்பை மாற்றினதற்காக துதித்தார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் விடுதலை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே God bless you. இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமென்